ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு பரீட்சா. ஸோ நான் உங்கள் மணி. இந்த வீடியோ மெயினாக எதுக்காக அப்படின்னா, இன்றைக்கி காலையில் 10:30 தான் ஒரு ஸ்லாட், அதாவது 10 மணிக்கு ஒரு ஸ்லாட் வந்து முடிஞ்சிருக்கு. எதோடது அப்படின்னா, எல்ஐசி ஏஏவோட ப்ரிலிம்ஸ் வந்து முடிஞ்சிருக்குமா. ஸோ இதில் என்னென்ன கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது, இதில் எது குட் அட்டெம்ப்ட்டு, எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்ற மொத்தத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, காலையில் வந்து ஆல்ரெடி 19 ஒரு 17 ஒரு எக்ஸாம் வந்து நடைபெற்றது. அது ஓரளவுக்கு நம்ம எழுதிட்டு இருந்த எல்லாருமே ஆர்ஆர்பி பிஓ லெவல் சார் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு காலையில ஸ்லாட்டே ஆர்ஆர்பி பிஓ லெவல்ல தான் இருந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசனிங் வந்து நிறைய பஸ்ஸில்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க, ஸ்கோரிங் ஏரியா கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது டெஸ்டினேஷன் பஸ்ன்னு சொல்ற மாதிரி கேட்டிருந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து டெஸ்டினேஷன் பஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு இப்போ ஃபார் சிஇஓ இவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க, கிளர்க் இந்த மாதிரி இருப்பாங்க, அவங்க ஏதோ ஒரு போஸ்டிங்ல இருக்கிற மாதிரி. அவங்களுக்கு வந்து கிரேட் வைஸ் இந்த மாதிரி பிரிச்சு ஏபிசி அப்படின்ற ரெண்டு கேட்டகரி வந்து கொடுப்பாங்க. இது அடுத்து லீனியர் ரோ இருந்திருக்கு, சர்க்கிள் இருந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து எல்லாமே ஆர்ஆர்பி பிஓ லெவல் தான். இதில் டைரக்ஷன் சிலாரிஸை மட்டும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆப்டி, அதுக்கு ஆப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ரீசனிங்கில் குட் அட்டெம்ப்ட் எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து 30+ வந்து போட்டிருக்காங்க. பட் ஆனால் இந்த பஸ்ஸில் நிறைய இருக்கும்போது என்னை பொறுத்தளவுக்கு 25+ அண்ட் 28+ நல்ல அட்டெம்ப்ட்டு. நீங்கள் 28+ போட்டிருந்தீங்களே சூப்பர் அட்டெம்ப்ட் தான் நான் சொல்லுவேன். 30 out of 30 போடணுன்ற அவசியம் கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது என்னது அப்படின்னா ஆப்டிடியூட். ஆப்டிடியூடை பொறுத்தளவுக்கு 2019 நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அது பிஓ லெவல் தான் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த 17 நடைபெற்றதுலையும் கஸ்டமாக தான் இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு மார்னிங் ஸ்லாட்டில் உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அப்ராக்சிமேஷன் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் ஈக்குவேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் டிஐ மற்ற எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷன் தம் தான் கேட்டிருந்துருக்கிறாங்க. ஓரளவுக்கு போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. 23+ ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு தான் சொல்கிறாங்க பசங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துருங்க, இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து எலிஜிபிள் மார்க் தான், பிரச்சனையே கிடையாது. எப்பயும் போல் ஒரு ஆர்சி, ஃபில்லரு, ஜம்பிள்டு, வேட் ஸ்வாப்பிங் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இதில் ஆப்டிடியூடில் 29, நீங்கள் வந்து இங்கிலீஷில் எவ்வளோ அட்டம்ப்ட் போட்டாலும் அவங்க 10 தான் கால்குலேட் பண்ணுவாங்க, மிச்ச மார்க்கை உங்களுக்கு வந்து டோட்டலில் வந்து சேர்க்க மாட்டாங்க. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது 52 to 255 ஒரு நல்ல அட்டம்ப்ட் தான். என்னை பொறுத்தளவுக்கு கட் ஆஃப் அப்படின்றது 57 to 58 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா போன வருஷமே அவ்வளோ தான் வச்சுருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்லாட் வந்து போகிறவங்க கொஞ்சம் பயம் இல்லாமல், கொஞ்சம் நல்ல அட்டம்ப்ட் வந்து கொடுக்குன்றதுலாம் இல்லாமல் கரெக்டான அட்டம்ப்ட் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்றத மட்டும் நினச்சிட்டு போங்க. கண்டிப்பான முறையில் கிராக் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் டடா பாபி மக்களே. இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் பேங்கிங், எஸ்எஸ் இந்த மாதிரி இதுக்கெலாம் அப்டேட் பண்ண போகிறோம். போட் கிளாஸ் நிறைய வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். வேணுன்ற எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் டடா பாபி மக்களே.